மாப்பிளா, மனிதநேயம்னா ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ வந்து நீ வந்து யார் யாருன்னே தெரியாது. இப்போ நீ ரோட்டில் போகிற, டக்குன்னு விழுந்துட்ற, யார் யாருன்னே தெரியாத ஒரு ஆள், இன்னும் பின்ன தெரியாத ஆள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறானா, அந்த இடத்துல உனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கான் பார்த்தியா, அப்போது அந்த இடத்துல வந்து உனக்கு நீ அவனுக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், நீ அவனுக்கு அவனும் உனக்கு எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், நீயும் அவனுக்கு எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். முகம் தெரியாத ஒரு ஆள் அவனுக்கு செய்யணும்னு தோணுது பார்த்தியா, அந்த மனசு அதான் மனிதநேயம். ஒவ்வொரு இடத்துலையும் அன்அக்செப்டடாக வரும் பார்த்தியா, அதான் மனிதநேயம்னா. இப்போ வந்து ஒரு ஆள் ஆக்சிடெண்ட் ஆகிடுறான், இப்போ அவன் கால் உடஞ்சிருச்சு, அவன் இருக்கவே பிடிக்கல சாக போகிறாங்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஆள் அங்கேருந்து வந்து சொல்கிறாங்க, இன்னும் ஒரு நாலு நாளில் நீ ஏஞ்சி நடக்க போகிற, பழைய மாதிரி போக போகிற அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தியா, அதான் மனிதநேயம். அவனுக்கு அப்படியே அந்த டயத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தியா, இன்னும் நாலு நாளில் ஏஞ்சி நடந்துருவோமா, அப்போ என் கால் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தியா, அதான் மனிதநேயம். ஒரு ஆள் கஷ்டப்படும் போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணும்போது உருவாகுதான் மனிதநேயம். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கஷ்டத்தில், சந்தோஷத்தில், துக்கத்தில், எல்லாத்துலேயும் பரிமாறணும், அதான் மனிதநேயம்னா.